தொழில் முறை செலவுகளை எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை நமக்கு விளக்க வருகிறார் ஆடிட்டர் சுபாஷினி. வணக்கம் நேர்களே. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணும்போது வர டேர்ன் ஓவர், ப்ராஃபிட் அப்படின்னெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸில் வர டேர்ன் ஓவர்னு ஜென்ரலி சொல்கிற டேர்ம் வந்து நம்ம பிஸ்னஸில் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாம் ஆர் சர்வீஸ் கொடுக்கலாம், நம்ம பிஸ்னஸில் டோட்டலாக என்ன பில் பண்ணுறோம், என்ன அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறதுல ரெண்டு விதங்கள் இருக்குது, ஒன்று கிராஸ் ப்ராஃபிட், ஒன்று நெட் ப்ராஃபிட். நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற ரெண்டுமே வரும். கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய நேரடியாக யூஸ் பண்ணுற பொருட்கள், ஒரு ஊர்கா பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆர் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வியாபாரம் பண்ணி வந்த அமௌண்ட்லேருந்து நேராக அந்த வெஜிடபிள்ஸோ என்ன டைரெக்டாக அந்த பொருளை உருவாக்குறதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் அந்த அமௌண்ட்டை குறைச்சிட்டு வர அமௌண்ட் கிராஸ் ப்ராஃபிட். அதை தவிர நீங்கள் எலக்ட்ரிசிட்டி, உங்களுடைய சம்பளம் கொடுக்கலாம், வாடகை கட்டலாம், ஆர் உங்களுடைய பெட்ரோல், நிறைய கன்வீனியன்ஸ், ஐ மீன் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டு வர எக்ஸ்பென்ஸ், ஐ மீன் இதை வந்து நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை கழிச்சிட்டு வர அமௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் என்னெல்லாம் நம்ம கழிக்கலாம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து அலவுட் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஜென்ரலி வந்து ஒரு டேர்ன் ஓவர் இருக்குது, ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்துட்டோம், இதிலிருந்து நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸை நம்ம கழிக்கலாம், நம்மளுடைய வீட்டு செலவு, நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பென்ஸ், நம்மளுடைய பசங்களுடைய ஸ்கூல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் கழிக்கலாமா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் நம்ம டாக்ஸ் ரிட்டர்ன்ஸில் வரும்போது அது வேறு செக்ஷனில் தனியாக கழிக்கலாம். பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்ம என்னென்ன பண்ணணும்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, ஒரு பிளேஸை நீங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு போர்ஷனை வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு போர்ஷனுக்கு எவ்வளோ வாடகை இருக்குமோ அந்த வாடகையை நீங்கள் கழிச்சிக்கலாம். டெலிஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டுகெதர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ் ரிலேட்டட் கால்ஸ் மேஜராக இருக்கும் அப்படின்னா அந்த போர்ஷனை நீங்கள் வந்து கழிச்சிக்கலாம். ஆர் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ்னு கழிச்சிக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து எதுவும் அதுக்காக சார்ஜ் பண்ணல, உங்களுடைய கம்பெனி செலவில் நீங்கள் வந்து சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னா அது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ். பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, பெட்ரோல் போடுறீங்க, ஒரு டாக்ஸி ஹையர் பண்ணுறீங்க, ஒரு வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியோடைய டெப்ரிசியேஷன், பெட்ரோல் கன்வீனியன்ஸ், ஐ மீன் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ரீஎம்பர்ஸ் பண்ணுற கன்வீனியன்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் கழிச்சிக்கலாம். ஏதோ ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்க, மீட்டிங் நடக்குது, பிஸ்னஸ்க்காக நடத்தப்படுற மீட்டிங், ஒரு உங்கள் எம்ப்ளாயீஸை என்கரேஜ் பண்ணுறீங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்க, ஒரு பூஜா செலவு பண்ணுறீங்க, ஆஃபீஸில் வந்து ஒரு செலிப்ரேஷன் வைக்கிறீங்க ஒரு டார்கெட் ரீச் பண்ணதுக்காக அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் பிஸ்னஸில் மைனஸ் பண்ணிக்க முடியும். டொனேஷன் கொடுக்கலாமா பிஸ்னஸ்லேருந்து அப்படின்னா இல்லை, அதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ வேணால் டொனேஷன் வந்து பர்சனலாக கொடுக்கலாம், அது வந்து வேறு செக்ஷனில் இது பண்ண முடியும். பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸில் டொனேஷன் அலவுட் கிடையாது, நம்ம யாருக்கும் டொனேட் பண்ண முடியாது, சேரிட்டி வேறு பிஸ்னஸ் வேறு. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கழிச்சிக்க முடியும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இப்போ நம்ம பிஸ்னஸில் அதை கழிக்கிற செலவு வந்து அந்த பர்டிகுலர் வருஷத்தில் நம்ம பண்ணுற செலவாக இருக்கணும். நான் முன்னாடி செலவு பண்ண, பிஸ்னஸ்க்காக தான் செலவு பண்ண, அதை இந்த வருஷம் கழிச்சுக்கலாமா அப்படின்னா இல்லை, எந்த வருஷத்தில் லாபம் வந்ததோ அந்த வருஷத்து எக்ஸ்பென்ஸை அந்தந்த வருஷத்துல தான் நம்மளால் கழிச்சிக்க முடியும். வேறு ஏதாவது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆர் டேக்ஸ் பே பண்ண, டேக்ஸை வந்து கழிச்சிக்கலாமா, டேக்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பென்ஸ் தானே அப்படின்னா இல்லை, டேக்ஸ் வந்து பிஸ்னஸ்ஸான எக்ஸ்பென்ஸ் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்லேருந்து கட்டுற அமௌண்ட்டு தான் டேக்ஸ். ஸோ ப்ராஃபிட்டே நம்ம சொன்ன மாதிரி டேர்ன் ஓவர்லேருந்து மற்ற எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கழிச்சு வர இன்கம், அதுதான் ப்ராஃபிட். அதிலிருந்து நீங்கள் கட்டுறது தான் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், எந்த டேக்ஸஸாக ஆகட்டும், அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸாக உங்களால் கழிச்சிக்க முடியாது. ஆப்ரேஷ்னலி நீங்கள் பிஸ்னஸ்க்காக என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களால் கழிச்சிக்க முடியும். அதை கழிச்சிக்கணும், அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பில்ஸ், வவுச்சர்ஸ். இப்போ ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஆட்டோவில் போனால் நம்மளுக்கு பில் கிடைக்காது, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா உங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி யார் இருக்காங்க அவங்க வந்து உங்களுடைய அந்த ட்ரிப்பை வந்து அப்ரூவ் பண்ணாங்களா அப்படின்னா நீங்கள் ஒரு வவுச்சரில் சைன் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணதை சைன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து சஃபிஷியன்ட்.
அது வந்து ஒரு வவுச்சர், ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும். மற்ற இடத்துல நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம், எங்கெங்கெல்லாம் பில்ஸ் கிடைக்குமோ அந்த பில்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆர் இப்போ வந்து கிரெடிட் கார்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுறதுனால அந்த கிரெடிட் கார்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது 20,000 மேலே கேஷாக நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அது வந்து அலௌட் இல்லை. பிஸ்னஸில் நம்ம செலவு பண்ணும்போது 20,000 வரைக்கும் தான் நம்மளால் கேஷாக செலவு பண்ண முடியும். மற்ற எல்லா செலவுகளையும் நீங்கள் செக்காக பண்ணுறது தான் அட்வைசபிள். 20,000 மேலே நம்ம கேஷாக செலவு பண்ணோன்னா அது இன்கம் டேக்ஸில் எக்ஸ்பெண்டிச்சராக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து 20,000 வரைக்கும் கேஷாக செலவு பண்ணலாம். 20,000 மேலே கேஷாக செலவு பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு கிராமத்தில் நீங்கள் போய் ஏதாவது ஒரு பல்காக வாங்குறீங்க, ஒரு ராகியோ அரிசியோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயங்கள் வாங்குறீங்க, அந்த ஊரில் பேங்க் கிடையாது, அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாமே தவிர மற்ற எல்லா சமயங்களிலையும் நீங்கள் வந்து செக்காக செலவு பண்ணுறது நல்லது. நீங்கள் மற்ற செலவுகள் பண்ணும்போது இங்கே செக்காக யூஸ் பண்ணுங்கள். கேஷாக செலவு பண்ணும்போது 20,000 வரைக்கும் தான் உங்களால் கேஷாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். மற்றது எல்லாமே செக்கில் வரும்போது நம்மளுக்கு அது ஒரு டாக்குமெண்டேஷனாகவும் ஆகிடுது. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் முக்கால்வாசி செக்கில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கும் பிளானிங்க்கும் அக்கௌண்டிங் பர்பஸ் எல்லா விதத்துலேயுமே வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.